जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। பண்பாடு கவி சாதுர்யம் பாரத குட்டுகளில் ஒன்று தொடர்கிறது. பிள்ளையாருக்கு அரை நொடியில் அர்த்தமாகிவிட்டதை அறிந்து கொள்வதற்கு ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள பதங்களை வேறு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் வருகிற நதிஜலம் கேசவ நாரி கேது என்பதை நதீஜ லங்கேச லம்கே என்பது சம்ஸ்கிருதத்தில் லங்கே என்று ஆகும். வனாரி கேது என்று பிரித்து கொள்ள வேண்டும். சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகுதி பிலி என்று பிரித்து எவனோ மருந்து கடையில் கேட்டு அடிவாங்கி கொண்ட கதையாக நாம் தப்பாக சந்தி பிரித்ததில்தான் ஒரு அர்த்தமும் ஏற்படாமல் போயிற்று. வேண்டுமென்றே வியாசர் பதங்களை தப்பாக பிரித்து சொன்னாலும் விக்னேஸ்வரர் சரி செய்து கொண்டார். இதற்கு என்ன அர்த்தம்? நதீஜ என்றால் நதிக்கு பிறந்தவரே என்று அர்த்தம். கங்காதேவியின் புத்திரரான பீஷ்மரை நதீஜ என்று துரோணர் கூப்பிடுகிறார். நதீஜ என்று பீஷ்மரை துரோணர் கூப்பிட்டு மேலே என்ன சொல்கிறார்? லங்கேச வனாரி கேதுஹு. லங்கேச என்றால் லங்கேஸ்வரனான இராவணனுடைய வன அரி, அதாவது வனாரி. வனாரி என்றால் வனத்தின் சத்ரு அல்லது வனத்தை அழித்தவர். லங்கேஸ்வரனுடைய அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை குறிப்பிடுகிறார். கேதுஹு என்றால் இங்கே கொடி என்று அர்த்தம். ஆஞ்சநேயரை தன் கொடியாக கொண்டவன் என்பதே லங்கேச வனாரி கேதுஹு என்பதன் அர்த்தம். அர்ஜுனனுடைய கொடியில் ஆஞ்சநேய சுவாமியின் ரூபம் போட்டிருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் ஞானோபதேசம் பெற்ற ஹனுமார் பிற்பாடு பாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பண்ண போகிற கீதோபதேசத்தை கேட்பதற்காக முன்கூட்டியே அர்ஜுனனின் துவஜத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். நகாஹ்வயோ நாம என்றால் மரம் அல்லது மலை என்ற பெயருள்ளவன் என்றேன் அல்லவா. யோசித்து பார்த்தால் லங்கேச வனாரி கேது என்பது அர்ஜுனனை குறிப்பிடுவது போல இதுவும் அவனை அடையாளம் காட்டுவதுதான் என்று தெரியும். இங்கே நகம் என்றால் மரம் என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அர்ஜுனன் என்றால் வெள்ளை வெளேர் என்று இருக்கிறவன் என்பது பொது அர்த்தம். அர்ஜுனம் என்று மருத மரத்துக்கும் பேர். மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் ஆகிய க்ஷேத்திரங்களுக்கு மல்லிகார்ஜுனம், மத்யார்ஜுனம், புட்டார்ஜுனம் என்றே சம்ஸ்கிருதத்தில் பேர். நகாஹ்வயோ நாம என்றதால் அர்ஜுன என்ற மரத்தின் பெயருள்ளவன் என்று சூசனை பண்ணினதாகிறது. அப்புறம் நகாரி சூனு என்றால் மரம் அல்லது மலையின் விரோதியுடைய பிள்ளை என்று சொன்னேன் அல்லவா. இங்கே நகம் என்றால் மரம் என்று இல்லாமல் மலை என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். மலைக்கு சத்ரு யார் என்றால் இந்திரன். ஆதிகாலத்தில் மலைகள் இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தனவாம். இந்திரன்தான் வஜ்ராயுதத்தால் அந்த இறக்கைகளை வெட்டி மலைகளை இருந்த இடத்தோடு கிடக்கும்படி செய்தானாம். இப்படி நகர முடியாமல் ஆன பிறகுதான் மலைக்கு அச்சலம், அகம், நகம் என்றெல்லாம் பேர் ஏற்பட்டது. சலம் அல்லது கம் என்றால் அசைவது, போவது. ஒரு வார்த்தைக்கு முன் ஆ அல்லது ந போட்டால் ஆப்போசிட் மீனிங் தரும், எதிர்ச்சொல்லாகிவிடும். அதனால் அச்சலம், அகம், நகம் என்றால் அசையாதது என்று பொருள்பட்டு மலையை குறிப்பதாகிறது. மலைகளின் இறக்கையை வெட்டின சத்ருவான இந்திரனுடைய குமாரன்தான் நகாரி சூனுகு. குந்திக்கு இந்திரப்பிரசாதத்தால் பிறந்தவனே அர்ஜுனன். ஏஷ அங்கனா வேஷதரக கிரீட்டி என்பதற்கு மேலெழுந்தவாரியாக பார்த்து கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷதாரி என்று அர்த்தம் சொன்னது சரியல்ல. கிரீட்டி என்றால் பொதுப்படையாக கிரீடம் வைத்து கொண்டிருக்கும் எவரையும் குறிக்கும் காமன் நவுனாக கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டால்தான் பிருகன்னளை கிரீடமே வைத்து கொள்ளவில்லையே, எப்படி கிரீடி என்று சொல்லலாம் என்று கேள்வி வருகிறது. அதனால் இங்கே கிரீடி என்பதை ஒரு ஆசாமியை மட்டும் குறிப்பிடும் ப்ராப்பர் நவுனாக கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்குத்தான்
கிரீடி என்றே ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அவனுடைய வீரத்தை மெச்சி இந்திரனே முடிசூட்டி கிரீடி என்ற டைட்டிலையும் கொடுத்தான். கிரீடி என்பதை அர்ஜுனன் என்று புரிந்து கொண்டு விட்டால் அவன்தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு விராட ராஜகுமாரனுக்கு சாரத்தியம் செய்கிறவன், ஹனுமாரை கொடியாக கொண்டவன், அர்ஜுன விருட்சத்தின் பேர் படைத்தவன், மலைகளின் சிறகை வெட்டின இந்திரனுடைய புத்திரன் என்றெல்லாம் தெளிவாகி விடுகிறது. கடைசியில் மட்டும் இன்னும் தெளிவாகவில்லை. ஜித்வா வயம் நேஷ்யதி சாத்திய காவக என்றுதானே கடைசியில் ஸ்லோகம் முடிகிறது. இதற்கு நாம் ஜெயித்து மேலும் இப்போது பசுக்கள் கொண்டு போகிறான் என்று தாறுமாறாக அர்த்தம் ஏற்படுகிறது. இதையும் நன்றாக ஆலோசனை பண்ணி ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் செய்தது போலவே வேறு தினசில் பத விபாகம் பண்ண வேண்டும். அதாவது ஜித்வா வயம் நேஷ்யதி சாத்திய காவக என்று வியாசர் சொன்னதை ஜித்வா அவயம் நேஷ்யதி சாத்திய காஹா வக என்று வேறு வேறு தினசாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணி கொண்டால் ஏற்படுகிற அர்த்தம், கிரீட்டியான இந்த அர்ஜுனன் ச அத்ய மேலும் இப்போது யம் எவனை, அதாவது எந்த துரியோதனனை ஜித்வா ஜெயித்து வஹ உங்களுடைய காஹா பசுக்களை நேஷியத்தி ஓட்டிப்போக போகிறானோ, தம் அவனை, அதாவது அந்த துரியோதனனை யம் எவனை என்று முதலில் வந்தால் பிற்பாடு தம் அவனை என்று நாமாக வருவித்து கொள்ள இலக்கணம் இடம் கொடுக்கிறது. அவ காப்பாற்றுங்கள், அதாவது ஸ்லோகத்தின் முழு ரூபத்துக்கும் ஏற்படுகிற அர்த்தம் என்னவென்றால், துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியாரிடம் சொல்கிறார், கங்கா நதியின் புத்திரரே, இராவணனின் அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை கொடியில் கொண்டவனும் அர்ஜுன மர பெயருள்ளவனும் மலையின் சத்ருவான இந்திரனுக்கு புத்திரனும் ஸ்திரீ வேஷதாரியுமான இந்த கிரீடியாகிய அர்ஜுனன் இப்போது எந்த துரியோதனனை மேலும் ஜெயித்து நீங்கள் பிடித்துள்ள பசுக்களை மீட்டு ஓட்டிக்கொண்டு போக வந்திருக்கிறானோ அந்த துரியோதனனை ரட்சியுங்கள் என்பதாகும். நாம் இத்தனை நாழி மண்டையை உடைத்து கொண்டாலே புரிகிற அர்த்தம் பீஷ்மருக்கு உடனே புரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் புத்திமான். நைஷ்டிக பிரம்மச்சரியத்தால் அவருக்கு அபார புத்தி தீக்ஷண்யம் இருந்தது. பிள்ளையார், ஆஞ்சநேயர், பீஷ்மாச்சாரியார் என்ற மூன்று சுத்த பிரம்மச்சாரிகளை நினைக்கிற புண்ணியம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி அநேக குட்டுக்களை அனாயாசமாக உடைத்து கொண்டே பாரதத்தை எழுதி பாரத தேசத்துக்கு உபகரித்தவர் விநாயகர். குட்டை உடைத்தவருக்கு நெற்றியில் குட்டி கொள்கிறோம். பாரத குட்டுகளில் ஒன்று நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर।